தனக்கு உரிய மரியாதை தராவிட்டால் வார்டில் எந்த வேலையும் நடக்காது என மதுரை மாநகராட்சியின் திமுக மேயர் பேசிய பேச்சுக்கு திமுக கவுன்சிலர் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாநகராட்சி இரண்டாவது மண்டலத்தில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் மேயர் இந்திராணி உட்பட அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது 35வது வார்டு திமுக கவுன்சிலர் ஜானகி கலந்து கொண்டு தமது வார்டில் எந்த அடிப்படை பணிகளும் முறையாக நடைபெறவில்லை என்று குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த மேயர் இந்திராணி, தனக்கு உரிய மரியாதை தராவிட்டால் வார்டில் எந்த வேலையும் நடக்காது என்று அதிகார தோரணையில் கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த கவுன்சிலர் ஜானகி மேயர் மற்றும் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். திமுக மேயராக இருக்கும் இந்திராணிக்கும் திமுக கவுன்சிலர்களுக்கும் இடையே மாமன்ற கூட்டத்தில் ஏற்கனவே அவ்வப்போது கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் தற்போது மக்கள் முன்னிலையிலும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.